எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம சேனல்ல நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சூரியனார் கோவில் என்ற ஊரில் உள்ள ஸ்ரீ சிவசூரியன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் சூரியனுக்கு தனி கோவிலா என்ற சந்தேகம் இப்போது நம்ம பலரும் மனதில் எழலாம் ஆம் நம் தமிழ்நாட்டிலே இந்த பழமையான சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் உள்ளது நமது இந்தியாவில் பழமையான சூரியன் கோவில்கள் இரண்டு ஒன்று வட இந்தியாவில் உள்ள கொணர்க் மற்றொன்று நமது தமிழ்நாட்டில் உள்ள சூரியனார் கோவில் சூரியனுக்கு மட்டுமல்ல மற்ற எட்டு நகரங்களுக்கும் கூட நமது தமிழ்நாட்டில் தனி கோவில்கள் சூரியனார் கோவிலுக்கு அருகேயே உள்ளது மற்ற எட்டு கோவில்களை பற்றியும் நம்ம அடுத்த சில வீடியோக்களில் பார்க்கலாம் கொனாக்கியில் உள்ள சூரியன் கோவிலில் சூரியனுக்கு உருவ வழிபாடு கிடையாது சூரியனார் கோவிலில் உள்ள சூரியன் உருவமாக வழிபடப்படுகிறார் மேலும் நவக்கிரகங்களே மூலவராக இத்திருக்கோவிலில் இருப்பது தனி சிறப்பு இப்போது நாம் இத்திருக்கோவிலில் உள்ள சூரியரின் அமைப்பை பற்றி பார்ப்போம் சூரியனார் கோவிலில் உள்ள சூரியன் மேற்கு நோக்கி நின்று தனது மனைவிகள் சாயாதேவி மற்றும் உஷாதேவியுடன் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறார் அவரது இரு கைகளிலும் செந்தாமை மலரை பிழித்துள்ளார் இத்திருக்கோவிலில் உள்ள சூரிய தேவரின் விக்கிரகத்தின் எதிரில் குரு பகவான் கிழக்கு நோக்கி நிற்கிறார் அதற்கான காரணம் சூரியனின் கதிர்வீச்சை கட்டுப்படுத்துவதுதான் சூரிய பகவானின் முன்பு அவரது வாகனமான குதிரை உள்ளது சூரிய பகவான் மட்டுமின்றி மற்ற எட்டு நவகிரகங்களும் தனித்தனி சன்னதிகளில் மூலவராக உள்ளனர் சூரியனை தவிர மற்ற நவகிரகங்களின் முன்பு அவர்களின் வாகனம் இல்லை அவர்கள் நவகிரக நாயகர்களாக மட்டுமே உள்ளனர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி மற்றும் விநாயகருக்கும் தனி சன்னதி உள்ளது இத்திருக்கோவிலில் உள்ள தீர்த்தம் சூரிய தீர்த்தம் இத்திருக்கோவிலின் தலை வெளிச்சம் வெள்ள இத்திருக்கோவிலின் தல வரலாற்றை பற்றி பார்ப்போம் காரவ முனி வேற முனிவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டதால் அவர் நவகிரகங்களை வணங்கி அந்த நோயிலிருந்து விடுபட்டார் இதை பற்றி அறிந்து கொண்ட பிரம்மதேவர் கோபம் கொண்டு நவகிரகங்களை தொல்நோய் பிறக்குமாறு சாபமிட்டார் அதற்கான காரணம் மற்றும் பலனை அளிக்கும் பொறுப்பு மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு கடவுளாக உரிமை வழங்கப்படவில்லை ஆனால் அந்த முனிவரை குணப்படுத்த அவர்கள் கடவுளாக நடந்து கொண்டதால் அப்படி ஒரு சாபம் பெற்றனர் அந்த சாபத்திலிருந்து விடுபட நவகிரகங்களும் சூரியனார் கோவிலில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சாப விமோசனம் பெற்றன அப்போது சிவபெருமான் இந்த தளத்தில் நீங்கள் கடவுளுக்கு நிகராக அனைவருக்கும் அனுகரகம் செய்வீர்களாக என்றார் இத்திருக்கோவில நாடு பரிகாரம் மிகவும் சிறப்பானது சரி விவஸ் நம்மளோட இந்த வீடியோ தோட முடியுது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பார்க்க நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க